Hello everyone, welcome to Sparks Academy. Yes, we have Sparks Academy 4-month class at the program, so and the class is fulfilled and we settled. So that's why the 4-month class is the days exams. So and the exams quick revision பண்றதுக்காக என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சிலபஸ்க்கு டிப்ளோமா லெவல்ல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அத பத்தி நம்ம ஒரு வீடியோ போட இருக்கோம். சோ அந்த வீடியோ தான் பார்த்தா எனக்கு முதல் வீடியோ வந்து நம்ம போட போறோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மீன்ஸ் யூனிட் 2ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல சம் சிலபஸ் எடுத்து அந்த சிலபஸ்ல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் முக்கியமா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே क्वेश्चन கேக்குறது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கீழ ஷூட் பண்ணிருக்கோம். சோ தொடர்ந்து இந்த சீரிஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த மாதிரியான வீடியோ வந்து போட இருக்கோம். தொடர்ந்து பார்த்தா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம புதுசா படிக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் மட்டுமே படிச்சா கூட ஓரளவுக்கு வந்து பார்த்தா நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க இது ரிவிஷன் கிளாஸா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ், நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படினு கேட்டினா வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல அது சிலபஸ் வந்து பாத்தீனா வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிளான்ட் லொகேஷன், அதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் லேஅவுட்ஸ், அதுக்கு அப்புறம் டெக்னிக்ஸ் யூஸ்ட் டு இம்ப்ரூவ் தி லேஅவுட்ஸ், அதுக்கு அப்புறம் பிரைமரி அண்ட் செகண்டரி காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஒரு பாதி பார்ட் நம்ம வந்து மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த சிலபஸ்ல. ஓகேங்களா? எஸ், சோ நம்ம பார்க்கலாம். குயிக்கா வந்து ரிவிஷன் பண்ணிரலாம். எப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சிடர் டு செலக்ஷன் தி சைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் லேஅவுட் நம்ம செலக்ஷன் பண்றோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி கொஸ்டின் கேட்பா அப்படின்னா வந்து வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் யூ நீட் டு கன்சிடர் before you starting the site அப்படிங்க क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இந்த மாதிரி क्वेश्चंस ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்து வச்சிங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கன்சிடர் பண்றது ரா மெட்டீரியல் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவோம். ஏன் ரா மெட்டீரியல் கன்சிடர் பண்ணுவோம்? நம்ம ரெடி பண்ண கூடிய அந்த பிளான்ட்க்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்பைன் பண்ண போறோம். டர்பைனுக்கு வந்து ஸ்டீல் தேவைப்படும். ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரா மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி இடம் இருந்தா ரொம்ப நல்லது. டிரான்ஸ்போர்டேஷன் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் பார்ப்போம். டிரான்ஸ்போர்டேஷன் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பக்கத்துல இருக்கணும். குறிப்பா இப்ப சென்னை எடுத்துங்க. சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அதிகமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா இங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சி டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லொகேட் ஆகுது சென்னையில. ஓகேங்களா? இதெல்லாம் இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு நீங்க எக்ஸாம்பிளோட நாம வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபியூவல் அண்ட் பவர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பவர் இப்ப எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது, அதுக்கு ஒரு பக்கத்துல ஃபியூல் அவைலபிளா இருக்கிறது, நீங்க மீன்ஸ் ஜெனரேட்டர் ஓட்டர் இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ் ரன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குதா கிடைக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் யூ நீட் டு கன்சிடர் பிஃபோர் செலக்டிங் தி சைட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்டர் அவைலபிலிட்டி. சோ ஒரு பிளான்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வாட்டர் அவைலபிலிட்டி முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் அவைலபிலிட்டி முக்கியம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய டெய்லி யூசேஜுக்கு வாட்டர் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல். சோ நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ற அந்த ஸ்கிராப்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா நீங்க யூஸ் பண்ற வேஸ்டா இருக்கணும், அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு சரியான ஒரு பிளான் ஒரு பிளேஸா இருக்கணும். அதுவும் நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு கன்சிடர். அதுக்கப்புறம் பினான்சியல் அண்ட் கவர்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இப்ப எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சம் சப்சிடிஸ் தருவாங்க, சம் கன்செஷன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஃப்ரீயா தருவாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் ஃப்ரீயா தருவாங்க, பவர் ஃப்ரீயா தருவாங்க, அதுக்கப்புறம் டேக்ஸ் சப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இது தாண்டியும் நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. ஒரு சைடு நீங்க போட போறீங்க அப்படின்னா வந்து அந்த சைடு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும், ஒரு பிளான் போட போறீங்க என்னென்ன விஷயம்லாம் கன்சிடர் பண்ணணும், இதெல்லாம் முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்ணி ஆகணும். இந்த கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பிரின்சிபல் ஆஃப் குட் லேஅவுட். ஒரு லேஅவுட் ஒரு நல்ல லேஅவுட்டா இருக்கணும்னா என்னென்ன இந்த மாதிரியான பிரின்சிபல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் முக்கியமான விஷயம், பிரின்சிபல் ஆஃப் குட் லேஅவுட். அப்ப பிரின்சிபல் ஆஃப் குட் லேஅவுட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்டெகிரேஷன். சோ வாட் இஸ் இன்டெகிரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா ஃபர்தரா அது விரிவாக்கம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நல்லா ப்ராஃபிட்டா போச்சுன்னா என்ன பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம். அது இல்லாம நிறைய மிஷின்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து அதுக்கப்புறம் அதிகமான ஒரு குவாலிட்டி இருக்க மிஷின்ஸ் வந்து நீங்க இன்வால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி இன்டெகிரேஷன்ஸ்க்கு அது என்ன பண்ணணும், அது வந்து அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெகிரேஷன். அதுக்கப்புறம் மினிமம் மூவ்மெண்ட் ஆஃப் அண்ட் ஹேண்ட்லிங். சோ மினிமம் மூவ்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லிங்கிறது என்ன அர்த்தம்னா சோ ஒர்க் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து லேபர் மூவ்மெண்டா இருக்கட்டும், அப்புறம் மெட்டீரியல் மூவ்மெண்டா இருக்கும், எல்லாமே வந்து மினிமமா இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி நம்ம நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு ஆப்ரேஷனுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடுவில் போற அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ரொடக்டிவிட்டி நல்லா எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ அதனால ரொம்ப கம்மியான மினிமம் மூவ்மெண்டா இருக்கணும். அது ஒரு முக்கியமான பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா மெட்டீரியல் ஃப்ளோ. மெட்டீரியல் ஃப்ளோனா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல் ஃப்ளோ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா வந்து அந்த பிளான்ட்ல இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷன் நடக்க போய் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷன் நடக்க போது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல் ஃப்ளோவா இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கியூப் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 10 square meters இருக்கிற ஒரு ஏரியா வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஏரியா இருக்கு, நீங்க இடம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல யூ ஹவு மச் ஸ்பேஸ் யூ ஆக்குபைட் ஃபார் யுவர் production அப்படி தெரிஞ்சிக்கணும் இல்லையா அப்ப வந்து பார்த்தா cubic space utilization அப்ப சின்ன சின்ன இடத்தை நீங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படினு சொல்றாங்க வேற நம்ம அது ஒரு முக்கியமான principle அதுக்கு அப்புறமா சேஃப் என்வாயரன்மெண்டா இருக்கணும் நீங்க இருக்கிற அந்த particular layout பத்தினா வந்து சேஃப் என்வாயரன்மெண்டா இருக்கணும் அடிக்கடி பார்த்தா ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வர மாதிரி இடமா இருக்க கூடாது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கிளைமேட்டா இருக்கணும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி பாத்துங்க அதுக்கு ஒரு principle of flexibility ரொம்ப flexible-ஆ இருக்கணும் ரொம்ப rigid-ஆ இருக்க கூடாது means என்ன அர்த்தம் அப்படினு கேட்டினா வந்து உங்களுடைய layout வந்து பாத்தீனா வந்து உங்களுடைய conditioning அந்த மாதிரி flexible-ஆ இருக்கணும் ஓகேங்களா சோ அதெல்லாம் முக்கியமான ஒரு principle ஒரு good layout இந்த மாதிரி conditions எல்லாம் இருந்துச்சு அப்படினா வந்து அது நம்ம என்ன பண்ணலாம் good layout னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ பாத்துங்க positions raise ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீனா வந்து types of layouts types of layouts பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணப் போறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம லேஅவுட் மாற போகுது ஓகேங்களா சோ ஓகே மொத்தமே வந்து பார்த்தா மூணு லேஅவுட்ஸ் நம்ம படிக்க போறோம் நம்ம இந்த 4 minute exam பொறுத்த வரைக்கும் ஒன்னு வந்து பார்த்தா வந்து ப்ராடக்ட் லேஅவுட் also is called line layout சொல்வாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அடுத்து process layout also is called functional layout னு சொல்வாங்க அதுக்கு ஒரு fixed position layout also is called constant position layout சொல்வாங்க ஓகேங்களா சோ இந்த பேரை நீங்க தெளிவா படிச்சு வச்சிட்டாலே போதும் அதுக்கு அப்புறம் ஃபர்தரா நீங்க உள்ள படிக்கணும் அவசியமே இல்ல just அது பேர் என்ன சொல்லுது product layout productனா ஒரு productக்கு ஏத்த மாதிரி நான் layout டிசைன் பண்றேன் அப்படினா product layout ஓகேங்களா process layout அப்படினா வந்து process based பண்ணி டிசைன் பண்றது that is called process layout அதுல fixed position layoutனா ஒரு fixed product இருக்கும்போது அது சுத்தி நான் வர்க் பண்ணப் போறேன் that is called fixed position layout ஓகேங்களா சோ அதனால இந்த பேரை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சிட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க கீழ இருக்குறதுல ஆன்சர் பண்ணிடலாம் இதுல எப்படி சார் क्वेश्चंस கேட்பாங்க அப்படினா கீழ கொண்டு வந்துருங்க பாருங்க the product layout or line layout also called line layout னு சொல்றோம் also எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா mass production யூஸ் பண்றாங்க இதுதான் டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க ஓகேங்களா அப்ப mass production material ப்ரொடக்ஷனுக்கு என்ன மாதிரியான லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ப்ராடக்ட் லேஅவுட் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க ரியல் லைஃப்ல என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் என்ன மாதிரியான லேஅவுட் யூஸ் பண்றாங்க கேட்பாங்க சோ அதான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஆட்டோமொபைல் அசெம்பிளி சோ ஆட்டோமொபைல் அசெம்பிளி வந்து பார்த்தா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராடக்ட் லேஅவுட் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு பெரிய லைன் இருக்கும் இந்த லைன் வந்து பார்த்தா இனிஷியலா ரா மெட்டீரியல் நமக்கு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஒரு பூத்தா இருக்கும் இப்படி தான் லைன் லேஅவுட் இருக்கும் சோ அது ஒரு ப்ராசஸா வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒரு பாஸா கம்ப்ளீட் ஆயி லாஸ்டா நமக்கு என்ன போகும் ஃபினிஷ்டு கூட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இப்படி தான் வந்து பார்த்தா ஒரு லைன் லேஅவுட் இருக்கும் ஆல்சோ ப்ராடக்ட் லேஅவுட் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கார் கம்பெனி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு கார் கம்பெனி XYZ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து செய்றாங்க அப்படினா ஒரு அந்த பிராண்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க லைன் வந்து பார்த்தா கேட்டகரைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து லைன் வந்து நடக்கும் ஓகேங்களா அப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் இப்ப கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ரெடி பண்ணுவாங்க இல்லவே இல்ல ஓகேங்களா நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி வந்து ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க சோ அது ஒரு முக்கியமான விஷயம் அப்ப mass production க்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு லேஅவுட் இதுனா ப்ராடக்ட் லேஅவுட் ஓகேங்களா எஸ் என்ன நம்ம கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அப்புறம் manufacturing of camshaft சோ camshaft manufacturing மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா camshaft manufacturing ஏன் இங்க கொண்டு வந்திருக்க எக்ஸாம்பிள் அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு particular cubic லிட்டர்ஸ் இருக்கிற இன்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த particular ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க camshaft யூஸ் பண்ண போறீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் camshaft நீங்க நிறைய யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ப்ராடக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அதனால manufacturing camshaft வந்து பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் தி ப்ராடக்ட் லேஅவுட் தான் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து போல்ட் நட் வாஷர் அதுவும் வந்து we are categorizing கம்ஸ் அண்டர் தி ப்ராடக்ட் லேஅவுட் ஓகேங்களா சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தாண்டி பெருசா வந்து क्वेश्चंस கேட்க முடியாது ஆனா மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் தான் क्वेश्चंस அதிகமா கேட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இதையும் பாத்துங்க அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்க போறது process layout or functional layout னு சொல்றோம் சோ process layout or functional layout functional layout னா அர்த்தம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணிக்கிறதா ஃபங்க்ஷனல் லேஅவுட் அப்படி சொல்றோம் ஓகேங்களா எஸ் சோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆக போகுது இந்த லேஅவுட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா அப்படினா சோ பேட்ச் ப்ரொடக்ஷன்னா For example, வந்து ஒரே குவாண்டிட்டி நான் வந்து ஒரு 1000 கணக்கால பண்றேன் அப்படினா வந்து அது மாஸ் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா இல்ல வந்து பாத்தீனா வந்து 1000 குவாண்டிட்டியை வெவ்வேறு நம்பர் ஆஃப் வெவ்வேறு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பண்றேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 வந்து பாத்தீனா XYZ அப்படிங்கற கார் பண்றேன் அதுக்கு அப்புறம் 100 வந்து பாத்தீனா ABC அப்படிங்கற ஒரு கார் பண்றேன் அதுக்கு அப்புறம் 100 பாத்தீனா வந்து XYZ அப்படி அகைன் பண்றேன் அது மாதிரி மாறி நான் பண்ண போகுது that is called batch production சொல்வாங்க batch production-க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குது process layout அப்படி சொல்றோம் ஓகேங்களா process layout or functional layout அப்படி சொல்றோம் it also is called job order production also is called job order production என்ன சார் job order production அப்படி கேட்டினா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிளான்ட் வச்சிருக்கீங்க இன்னொருத்த என்ன பண்றானா ஒரு வெண்டர் வந்து உங்க கிட்ட கேக்குறாரு மீன்ஸ் என்ன கேக்குறானா இந்த மாதிரியான ஒரு ஜாப்ல எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படி கேக்குறாரு ஓகேங்களா சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான்ட் மாத்திக்கிறீங்களே that is called job order production அப்படி சொல்றோம் ஓகேங்களா எஸ் இது எப்படி சார் இருக்கும் அப்படினா உங்க லேஅவுட் எப்படி இருக்கும் அப்படினா ஒரு லைன் லேஅவுட்டா இருக்காது செக்மெண்டா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி செக்மெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க ஒரு செக்மெண்ட்லயும் உங்களுக்கு செல் இருக்கும் ஒரு செக்மெண்ட்லயும் உங்களுக்கு செல் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் இங்க வந்து என்ட்ரா போகுது அப்படினா அடுத்து என்ன போகும் மில்லிங் மிஷின் போகும் அதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷின் போகும் அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் போகும் அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து ஃபினிஷிங் மிஷின் போகும் அதுக்கப்புறம் உங்க ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸா வெளில வரும் ஓகேங்களா சோ இது மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிஷின் பூத்துல என்ன பண்றாங்க ஒரு உங்களுக்கு வந்து மிஷின் ஷாப் வச்சிருப்பாங்க இப்போ லேத் ஷாப்னா லேத் ஃபுல்லா ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க மில்லிங் மிஷின் ஃபுல்லா ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ராசஸ் மாத்திப்பாங்க ஓகேங்களா இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும் ஏன் ஃபிளெக்சிபிளா இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க ஒன்ஸ் லைன் மீன்ஸ் மேல பார்த்த மாதிரி ப்ராடக்ட் லேஅவுட்ல லைன் வந்து நீங்க செக் பண்ணிட்டீங்க லைன் வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபர்தரா நீங்க வந்து மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதிகமான காஸ்ட் எடுத்துக்கும் ஓகேங்களா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்துறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்காது டக்கு டக்கு நம்ம ரூட்டை மாத்தி நான் பண்ண அடுத்துக்கிறது நம்ம job வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டே இருக்கலாம் ஓகேங்களா சோ அது மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றது நம்ம process layout அப்படி சொல்றோம் also is called functional layout அப்படினு சொல்றோம் ஓகேங்களா எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படினா வந்து leather work So leather work வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் goods வந்து நிறைய செய்ய மாட்டாங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் goods வந்து செஞ்சிட்டே இருப்பாங்க for example handbag செய்றாங்கன்னா வந்து ஒரே டைப் ஆஃப் handbag செஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா different ஆஃப் டைப்ஸ் ஆஃப் handbag செய்வாங்க அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி process வந்து மாத்திப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அப்புறமா sheet metal industry mold industry so maintenance shops அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் we are categories under the process layout or functional layout அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ ஒரு क्वेश्चन கேட்டா இப்படி கேட்பாங்க அப்படினா வந்து the batch production is comes under the which type of layouts அப்படி கேட்பாங்க is a process layout அப்படி கேட்பாங்க ஓகே batch production பண்றோம் அப்படினா வந்து நம்ம எந்த layout suitable இருக்கு அப்படி கேட்பாங்க process layout அப்படிங்கறது தெரிஞ்சா போதும் ஓகேங்களா அடுத்து பாப்போமா அடுத்து வந்து fixed position layoutங்கிறது நீங்க அந்த பேர் பார்த்தாலே தெரியும் ஒண்ணும் பெருசா வந்து இதல நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா fixed position layout அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படினா constant positionனா ஒரே இடத்துல இருக்க போகுது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தனா ஒரு நம்ம வந்து flight பண்றோம் ஒரு flight வந்து பாத்தீங்கன்னா manufacturing பண்றோம் அப்படினா ஓகேவா ஒரு flight வந்து manufacturing பண்றோம் அப்படினா இந்த flight manufacturing பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் flight வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிட்டு அத சுத்தி நம்ம manufacturing பண்ணுவோம் கரெக்ட்டா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அதற்கான assembliesலாம் நம்ம வந்து just வந்து assemble பண்ணுவோம் இல்லையா that is called fixed position layout சொல்றோம் fixed position layout எப்படி இருக்கும் நமக்கு வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு shop இருக்கும் for example வந்து பாத்தீங்கன்னா இது testing shop ஆ இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா machining shop ஆ இருக்கலாம் இது மாதிரி ஒரு shop வந்து இருக்கும் The shop is painting shop arkalam indha mari oru shop enna பண்ணுவாங்க actually என்ன பண்ணுவாங்க work பண்ணுவாங்க that is called fixed position layout அப்படி சொல்றோம் ஓகேங்களா எஸ் அப்ப the fixed position layout is also called constant position layout ஓகேங்களா it's suitable for unit production ரொம்ப important unit production means என்ன அர்த்தம் ஒரே ஒரு product தான் பண்ண போறீங்க அந்த ஒரே product பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க உங்க assemblies எல்லாம் மாத்தி வச்சிக்கிறீங்க ஓகேங்களா so that is called unit product அப்படி சொல்றோம் ஓகேங்களா எஸ் குறிப்பா வந்து இதுல எக்ஸாம்பிள் கேட்பாங்க அதிகமான எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க the fixed position layoutல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துங்க எக்ஸாம்பிள்ஸ்னா ship building So ship building is a very unit. And the very unit is not going to be able to do it. You are going further. You work Okay, the aircraft assembly, boiler fabrication. Boiler na very pressure use pannra boiler fabrication. Na mana pannu. Indha fixed position layout na pannu. So idha boiler paathu vechina confuse aagum. Yen confuse aagum appadina boiler production panna neenga enna varugum pathina vandu namukku nyabagam varadhuna vandu pathina romba low pressure irukra boilers mattum nyabagam varudhu. Low pressure boilers vandu pathina vandu உங்களுக்கு மூவபிள் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஆனா வந்து ஒரு ஹை பிரஷர் பாய்லர் பண்றாங்க ஒரு பெரிய பாய்லர் பண்றாங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்ட் பொசிஷன் தான் போய் ஆகணும் உங்களுக்கு क्वेश्चन ஒருவேளை கேக்குறாங்க அப்படினா வந்து பாயில் ஃபேப்ரிகேஷன்ஸ் கம்ஸ் அண்டர் அப்படிங்கறாங்க ஃபிக்ஸ்ட் பொசிஷன் லேவுட்டே போடுங்க தட் இஸ் சேஃப் ஓகேங்களா அதுக்கு ஒரு டாம் கன்ஸ்ட்ரக்ஷன் டாம்ங்கிறது பார்த்தா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் அந்த டாம் கட்டறதுக்கு ஒரே இடத்துல இருந்தா கட்டறாங்க தட் இஸ் கால்ட் டாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் வந்து கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் பொசிஷன் லேவுட் ஆல்சோ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ த கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் பொசிஷன் லேவுட் ஓகேங்களா சோ இந்த மாதிரி லேவுட்ஸ் வந்து क्वेश्चंस கரறதுக்கு ரொம்ப அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பாத்து வச்சிங்க ஓகேங்களா அதுக்கு அப்புறமா ஒரு பிளான்ட் லேஅவுட்ல என்ன மாதிரியான டயகிராம்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய மெட்டீரியல் மூவ்மென்ட் லேபர் மூவ்மென்ட் அதெல்லாம் பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஃப்ளோ டயகிராம் சோ ஃப்ளோ டயகிராம் என்ன பார்க்க போறோம் the path of the movement of material சோ இந்த ஃப்ளோ டயகிராம்ல we are concentrated about the material மூவ்மென்ட் மட்டும் தான் பார்க்க போறோம் ஏன் இந்த மெட்டீரியல் மூவ்மென்ட் பார்க்கணும் ஒரு பிளான்ட்ல வந்து மெட்டீரியல் மூவ்மென்ட் ஏன் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படினா நம்ம என்ன பண்ணணும் அன்வாண்டட் மெட்டீரியல் மூவ்மென்ட்டை பிளாக் பண்ணணும் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீனா ஒரு இடத்துல இருந்து ஒரு பூத்ல இன்னொரு பூத்துக்கு வந்து பாத்தீனா மெட்டீரியல் மூவ் ஆகுது அப்படினா வந்து some position some unique featureோட தான் மூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேத் பூத்ல இருந்து இன்னொரு மில்லிங் பூத்துக்கு வர்க் ஆகுது அப்படினா வந்து மில்லிங்க்கு போகிறதுக்கான அந்த ஆபரேஷன் அங்க நடக்கணும் ஓகேங்களா இல்ல அன்வாண்டடா மூவ் ஆகுது தேவையில்லாம மூவ் ஆகுதுனா அது வேஸ்ட் இல்லையா தேவையில்லாம மூவ் ஆகுதுனா எல்லாமே வேஸ்ட் அது கொண்டு போற லேபர் வேஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீனா அது கொண்டு போற கிரேன் வேஸ்ட் அதுக்கான எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் இல்லையா அதான் சொல்றாங்க அன்வாண்டட் மெட்டீரியல் மூவ்மென்ட் நம்ம என்ன பண்ணோம் பேக் பண்ணோம் அதுக்கு அப்புறமா பேக் ட்ராக்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஃபவுண்ட் அவுட் means is na backtracking means na artham adha adu thodandu vandha enna pandrathu namu adu follow pandrathu adanalai namukku indha unwanted material movement namu enna pannalam கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்றாங்க there is a flow diagram எப்படி சார் இருக்கும் அப்படி கேட்டினா சிம்பிளான விஷயம் தான் flow diagram வந்து பாத்தீனா ஒரு ஷாப்ல இருந்து இன்னொரு ஷாப் மூவ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு diagram பேஸ் பண்ணி வச்சிருப்போம் that is called flow diagram சொல்லுவோம் ஓகேங்களா எஸ் அப்ப அதே மாதிரி பாத்தீனா we have a string diagram so flow diagram சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் பாத்தீனா வந்து we have a string diagram so ஒவ்வொன்னு பாத்தீனா வந்து ஒரு feature வச்சிருப்போம் ஓகேங்களா ஒவ்வொன்னு வந்து ஒரு feature வச்சிருப்போம் so flow diagram எப்படி இருக்கும் அப்படினா இப்போ எக்ஸாம்பிள் டிசைன் பாருங்க இப்போ एक्चुअली பாத்தீனா is this chart ஓகேங்க ஒரு சார்ட் மாதிரி இருக்கும் அந்த சார்ட்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படினு கேட்டினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயகிராம் ப்ரிப்பேர் யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படினு இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ டேட் இருக்கும் சோ டேட் இருக்கும் டயகிராம் ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கும் அதுக்கு அப்புறம் ஸ்கேல் இருக்கும் ஸ்கேல் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படினா எந்த ஸ்கேல்ல அந்த டயகிராம் நீங்க போட போறீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீனா ட்ரில்லிங் மெஷின்ல இருந்து மில்லிங் மெஷினுக்கு அந்த 1 மீட்டர் வந்து கேப் இருக்கு அப்படினா அந்த 1 மீட்டர் நீங்க 1 மீட்டராவே மென்ஷன் பண்ண போறீங்களா அல்லது 1 மீட்டர் வந்து நீங்க ஸ்கேலிங் பண்ணி ஒரு 0.1 மீட்டர் அப்படி மென்ஷன் பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா எஸ் அதுக்குள்ள பாத்தீனா வந்து உங்களுக்கு வேரியஸ் பூத் இருக்கும் ட்ரில்லிங் பூத் மில்லிங் பூத் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீனா ஷேப்பர் பூத் அப்படினு வேரியஸ் பூத் இருக்கும் அதல நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரா மெட்டீரியல் எந்த இடத்துல வருதோ இப்போ இங்க ரா மெட்டீரியல் இங்க தான் என்டர் ஆகுது அப்படினா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் மில்லிங் பூத் அதுக்கு அப்புறம் ட்ரில்லிங் பூத் போகுது அதுக்கு அப்புறம் மில்லிங் பூத் போகுது அகைன் எனக்கு வந்து ஷேப்பருக்கு வந்துட்டு further finished goods ஆ மாறுது ஓகேங்களா சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து டயகிராம் போடுவாங்க அது பேர் தான் நம்ம என்ன பண்றோம் we are called as a flow diagram அப்படி சொல்றோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கிறது string diagramங்கிறது என்ன அர்த்தம் movement of worker இத தான் நம்ம क्वेश्चन கேட்பாங்க அப்ப flow diagram is used for movement of the material to track the movement of the material otherwise string diagram is used for to track the worker okayla yes appo parunga total distance traveled by the worker or worker vandu pathina or particular shift la evlo dooram travel aagrar appdi solli kandupidikiradha and string diagram appdi solrom idhu nam edhu kandupidikirom appina vandu unwanted movement ah koraikradhukku restrict the unwanted movement or unwanted ah vandu or worker vandu pathina indha edhukku pogadadhu appdi solli nam enna pandrom we are restricting so adukku dhaan nam enna pandrom follow pandradha and string diagram use pandrom string diagram eppadi sir irukum appina string na natham just vandu pathina or thread and thread mari vechi kandupidikidha string diagram solrom okayla appo parunga simple ana vishayam dhaan idhiliyum pathina same chart இதுலயும் பார்த்தா சேம் சார்ட் இருக்கும் போது அது ஸ்ட்ரிங் டயகிராம் இருக்கும் என்ன ஜாப் அவர் பண்ண போறாரு एक्चुअली அவருடைய ரோல் என்ன ஜாப் இருக்கும் அதுக்கு பார்த்தா வந்து டயகிராம் प्रिபெயர்ட் பை யார் प्रिபெயர் பண்ணா இருக்கும் அதுக்கு அப்புறம் டேட் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஸ்கேல் இருக்கும் சேம் கான்செப்ட் இதுலயுமே நமக்கு வந்து அவேலபிளா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படினா அவர் எத்தனை மெஷினை ஹேண்டில் பண்றாரு ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு வர்க்கர் 3 மெஷின் ஹேண்டில் பண்றாரு மீன்ஸ் 3 பூத்லயே அவருக்கு வர்க் இருக்கு அப்படினா 3 மெஷின் வச்சிக்கலாம் இல்ல ஒரே ஒரு மெஷின் மட்டும் ஹேண்டில் பண்றானா ஒரு மெஷின் வச்சிக்கலாம் அதுக்கு அப்புறமா அவருடைய மூவ்மென்ட் எங்கெல்லாம் இருக்க போகுது ஒரு பர்టిక్యులர் ஒரு ஷிஃப்ட்ல அவரோட மூவ்மென்ட் எங்கெல்லாம் இருக்க போகுது சொல்லி செக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டூல் ரூமுக்கு போறானு வெச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஸ்டோருக்கு போறானு வெச்சுங்க ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ரூம் போறாரு அதுக்கு அப்புறம் பார்த்தா சூப்பர்வைசர் ரூம் போறாரு அதுக்கு டாய்லெட் போறாரு இதெல்லாம் வந்து பார்த்தா அவரோட மூவ்மென்ட் ரெகுலரா வந்து பார்த்தா இதெல்லாம் பண்ண போறாரு ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா இப்போ எக்ஸாம்பிள் இந்த மெஷின்ல வர்க் பண்றாரு அப்படினா இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் ஸ்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்றோம் மீன்ஸ் ஸ்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் கனெக்ட் பண்ண கூடாது ரெண்டு டைரக்ஷன் கனெக்ட் பண்ணணும் மீன்ஸ் என்னன்னா ஒரு முறை போறாரு அகைன் மெஷின் ஷாப்புக்கே வராரு இல்லையா அதனால ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க அது மாதிரி ஃபர்தரா என்ன பண்றோம் அடுத்த ஒரு ஸ்ட்ரிங் அதுக்கு அப்புறம் ஃபர்தரா இன்னொரு ஸ்ட்ரிங் ஓகேங்களா இது மாதிரி நீங்க தொடர்ந்து கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவரோட டோட்டல் மூவ்மென்ட் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இதுல வந்து அன்வான்ட் மூவ்மென்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் ஸ்ட்ரிங் டயகிராம் அப்ப ஸ்ட்ரிங் டயகிராம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க டேரக்டா சொல்ல வேண்டியது ஒர்க்கருடைய மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்றது தான் ஸ்ட்ரிங் டயகிராம் யூஸ் பண்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா டெம்ப்ளேட்ஸ்ங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு 2 டைமென்ஷனல் பீஸ் ஒரு 2 டைமென்ஷனல் டிராயிங் ஓகேங்களா அதை எப்படி பண்ணிருப்பாங்கன்னா கார்ட்போர்டில் பண்ணுவாங்க இல்லை பிளாஸ்டிக் ஷீட்ல பண்ணுவாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன விஷயம் அப்படின்னா டெம்ப்ளேட்டுங்கிறது என்ன பாருங்க டெம்ப்ளேட்டுங்கிறது இது மாதிரியான ஒரு ஷாப் ஃப்ளோர் இருக்கு இந்த ஷாப் ஃப்ளோர்ல இப்போ எக்ஸாம்பிள் மில்லிங் மிஷின் இப்படி தான் இருக்கு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் இப்படி தான் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் எப்படி இருக்கு லேத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2D ரெப்ரசென்ட் பண்றது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இந்த பிளாட்லாம் வாங்கும்போது நீங்க வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளாட்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாட் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சேம் கைண்ட் தான் தட் இஸ் 2D இப்போ எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இஸ் டெம்ப்ளேட் இஸ் த 2D டைமென்ஷன் ஓகேங்களா இட்ஸ் நாட் 3 டைமென்ஷன் டெம்ப்ளேட் இஸ் 2D டைமென்ஷன் ஆக்சுவலாக காமனா வந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்கேலிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 1:50 அப்படிங்கிற ஸ்கேலிங் யூஸ் பண்றாங்க இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆல்சோ இட் ஷோஸ் த ஃப்ளோர் ஏரியா மீன்ஸ் என்ன அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் லே அவுட்ல ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ இருக்கு மெஷின் எவ்வளோ அதை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு ஏதாவது ரேலி யூஸ் பண்றோமா ரேலி மீன்ஸ் என்ன அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராலி ஏதாவது யூஸ் பண்றோமா அடுத்து எல்லாம் ட்ரக் ஏதாவது யூஸ் பண்றோமா இல்லை எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றோமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2D டயகிராம்ல கொடுத்துருப்பாங்க தட் இஸ் கால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா எஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா மாடல்ஸ் ஸோ மாடல்ஸ்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து 3D ரெப்ரசன்டேஷன் 3D ரெப்ரசன்டேஷன் சிம்பிளான விஷயம் தான் 3D ரெப்ரசன்டேஷன் என்ன அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோவில்லாம் போயிருந்தீங்கன்னா அந்த கோவிலோட மாடல ஒரு ஸ்ட்ரக்சரா செஞ்சிருப்பாங்க இல்லையா ஒரு கார்ட்போர்ட்லயோ இல்லை பிளாஸ்டிக்லோ என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சரா செஞ்சிருப்பாங்க இல்லையா தட் இஸ் கால்டு மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்போ மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3D ரெப்ரசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ்ங்கிற 2D ரெப்ரசன்டேஷன் ஓகேங்களா எதை பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க அப்படின்னா வுட் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க இம்ப்ரூவிங் த லே அவுட்ஸ் யூஸ் த டெம்ப்ளேட்ஸ் பிளான் அதாவது இம்ப்ரூவிங் த லேஅவுட்ஸ் டு த டெம்ப்ளேட் ஸ்பேன் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லேஅவுட் வந்து எப்படி பண்றாங்க இந்த லேஅவுட்ஸ்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா டெம்ப்ளேட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா 3D டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அது மாடலா வந்துடும் ஓகேங்களா எஸ் அப்ப இதுல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து மீன்ஸ் ஓவர் ஹெட்னா மேல போற அந்த கிரேன்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியா வந்து அதில் விஷுவல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் கிரேன்ஸ் ஹாய்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் இது வந்து விஷுவலா காட்ட முடியும் ஓகேங்களா என்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மாடல்ஸ்ல நீங்க கிரேன்ஸ் ஹாய்ஸ்லாம் உங்களால வந்து பார்த்தா விஷுவலா வந்து பார்த்தா காட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சோ அந்த மாதிரி கண்டிப்பா காட்ட முடியும் ஓகேங்களா சோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து போயிடலாம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட் லேஅவுட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்றாங்க என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 20-60% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒரு பிளான்ட் லேஅவுட்ல நீங்க பண்ணக்கூடிய பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-60% வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் மட்டுமே தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நியர்லி 40% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர்ஸ் டியூ டு திஸ் பேட் மெத்தட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் ஒரு பிளான்ட்ல நடக்கிற ஆக்சிடென்ட் நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நடக்கிற மீன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இஸ் அக்கர்ஸ் டியூ டு திஸ் பேட் மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான நியூமரிக் டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் லேஅவுட் இருக்கு, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கு அப்படின்னா வந்து அதில் என்ன மாதிரியான மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கன்வேயர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி கன்வேயர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்எல்சி எடுத்துக்கலாம். என்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லிக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா மைன் எடுக்கிறீங்க. அந்த லிக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மைன் எடுத்துகிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக வெளியே வந்துட்டு இருக்கும் இல்லையா. அப்போ வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் டேக்கிங் அஸ் எ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டிவைஸ் அஸ் அ கன்வேயர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பேட்ச் ப்ரொடக்ஷன், பேட்ச் ப்ரொடக்ஷனா பேட்ச் பை பேட்சா தான் நம்ம போறோம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பேட்ச் பை பேட்சா மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதே விஷயம் தான் மைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றாங்க, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு சாயில் மைனிங் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சாயில் வந்து மைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சாயில நீங்க என்ன பண்ணலாம், பேட்ச் பை பேட்ச் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ட்ரக் யூஸ் பண்ணி நீங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரேன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப் மட்டும் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேஅவுட்ல கிரேன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜாபை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது கிரேன் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதான் வந்து ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷனுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கிரேன் கொடுத்துருப்பாங்க, ட்ரக்குன்னு கொடுத்துருப்பாங்க, ஆயிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்க செக் பண்ண தெரியணும், உங்களுக்கு வந்து அதை கிளாஸிஃபை பண்ணி இதான் ஆன்சர்னு சொல்ல தெரியும். இதான் வந்து விஷயம். ஓகேங்களா? இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அபவுட் யுவர் எக்ஸாம். ஓகே, அடுத்து எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன் எக்யூப்மெண்ட் சொல்றோம், வேரியபிள் பொசிஷன் எக்யூப்மெண்ட் சொல்றோம். ஃபிக்ஸ்டு பொசிஷன் எக்யூப்மெண்ட் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரே இடத்துல இருக்கும், அது ஜஸ்ட் மூவ் ஆகும், அவ்வளவுதான். மீன்ஸ் அவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு பொசிஷன் எக்யூப்மெண்ட் சொல்றோம். ஃபிக்ஸ்டு பொசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா வந்து கன்வேயர்ஸ், மோனோ ரயில்ஸ், கிளச்சஸ், ஓகேங்களா, ஓவர்ஹெட் கிரேன்ஸ், எல்லாமே ஃபிக்ஸ்டு பொசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்றோம். ஃபிக்ஸ்டு பொசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அர்த்தம், ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள தான் மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் கன்வேயர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள தான் மூவ் ஆகும் இல்லையா. இப்போ கன்வேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னா இப்படி தான் போகும், இங்க இருந்து திரும்பி இதே இடத்துக்கு வந்து தட்ஸ் கால்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட். அதே மாதிரி ஓவர்ஹெட் கிரேன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து என்ன பண்றாங்க, ரயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரயில்ஸ் மேல என்ன பண்ணுவாங்க, ஓவர்ஹெட் கிரேன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் நீங்க மூவ் பண்ண போறீங்க, மீன்ஸ் இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷன் வரைக்கும் மூவ் பண்ண போறீங்க, தட் இஸ் யுவர் பொசிஷன் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபிக்ஸ்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டு பாத் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றது அந்த கிளாஸிஃபை பண்றோம். அது வேரியபிள் பாத் எக்யூப்மெண்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணும்போது ட்ரக்ஸ், ஃபோர்க் லிஃப்டர், மொபைல் கிரெயின்ஸ், ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் டிராக்டர்ஸ், அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் வேரியபிள் பாத் எக்யூப்மெண்ட்ல கேட்டகரைஸ் பண்றோம். ஏன் ட்ரக்ஸ் அப்படின்னா வந்து வி கேன் மூவ் எனிவேர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் கிடையாது, பர்டிகுலர் பாத் கிடையாது இல்லையா. எஸ், அப்போ வந்து ட்ரக்கு, ஃபோர்க் லிஃப்டரு, மொபைல் கிரெயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிராக்டர்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணுற வேறு கேட்டகரைசிங் ஆனது வேரியபிள் பாத் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எஸ், ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ கன்வேயர் பார்த்துக்கணும். கன்வேயருங்கிறது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து எய்தர் வெர்டிகல் ஹரிசாண்டல் எக்யூப்மெண்ட்ல நீங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், வி ஆர் யூசிங் தி கன்வேயர். ஓகேங்களா? இதுதான் வந்து லிமிடேஷன். இப்போ கன்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை ஹரிசாண்டல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை வெர்டிகல் ஹரிசாண்டல் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்க வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் ரெண்டுமே என்ன பண்ணலாம், நீங்க கன்வேயர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க டைப்ஸ் ஆஃப் கன்வேயர் பார்த்தீங்கன்னா வந்து we have based on that our requirement, we have types of conveyor. One is a belt conveyor, அதுக்கு screw conveyor, bucket conveyor, chain conveyor, screw conveyor. ஓகேங்களா? எஸ், அப்போ வந்து பெல்ட் கன்வேயருங்கிறது நார்மலாக பெல்ட் மாதிரி இருக்கும். ரோலர் கன்வேயருங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோலர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். பக்கெட் கன்வேயருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் மீன்ஸ் ஃபிளாட் பெல்ட்டாக கொடுக்காம பக்கெட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? செயின் கன்வேயரும் அதே மாதிரி தான். ஸ்க்ரூ கன்வேயருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டொமைன்குள்ளே என்ன பண்ணுவோம், இது மாதிரியான ஸ்க்ரூ ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ஸ்க்ரூ கன்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், தட் இஸ் கால்ட் ஸ்க்ரூ கன்வேயர். திஸ் டைப் ஆஃப் கன்வேயர் பேஸ்ட் ஆன் தட் அவர் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கிரேன்ஸ். ஸோ கிரேன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்வேயரை தாண்டி கிரேன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இட்ஸ் பல்கி ஐட்டம் அண்ட் பேக்கேஜஸ் அங்கே யூஸ் பண்ணுறது தான் கிரேன் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கன்வேயர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது, கண்டினியூஸாக மெட்டீரியல் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கன்வேயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே வந்து ஒரு பல்கான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா we are go with the bulky means bulky equipments packages வந்து we are go with the cranes. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல bridge crane இருக்கு, அதுக்கப்புறம் jib crane இருக்கு. bridge craneங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ரயில் கொடுத்துருவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து அதில் மூவாயிட்டு ஒரு தட்ஸ் கால்ட் பிரிட்ஜ் கிரேன்னு சொல்லுவாங்க. ஜிப் கிரேனுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோப் கார்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஜிப் கிரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரோப் காரில் மீன்ஸ் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து மூவ்மெண்ட் ஆயிடுச்சா தட்ஸ் கால்ட் ஜிப் கிரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததும் ஹாய்ஸ்ட். ஹாய்ஸ்ட்ங்கிறது என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு புள்ளி வச்சு செயின் வச்சு நீங்க ஃபர்தரா நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் மெட்டீரியல் அண்ட் நீங்க எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஹாய்ஸ்ட். ஸோ சிம்பிளா இப்படிதான் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு புள்ளி இருக்கும், ஒரு செயின் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இது நீங்க செயின் போட்டு கனெக்ட் பண்ணிருக்கீங்க, சைன் போர்டு கனெக்ட் பண்ணி ஃபர்தரா கீழே வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் கால்ட் ஹாய்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தீஸ் ஆர் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டிங் டிவைசஸ் பேஸ்ட் ஆன் அவர் எக்யூப்மெண்ட், பேஸ்ட் ஆன் அவர் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? சோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஹேண்டிங். இதை தாண்டி பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன் வைஸ் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நீ தெளிவாக பார்த்துட்டா போதும், இது மட்டும் பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்திருக்காங்க நம்ம சிலபஸ்லயே வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆக்சிடென்ட்டை நீங்க வந்து குறைக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. சோ அந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிற ஒரு டாபிக் வந்து நமக்கு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா we are categorizing the three types of maintenance. One is a breakdown maintenance, other one is a preventive maintenance, third one is schedule maintenance சொல்றோம். ஓகேவா, இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா breakdown maintenanceங்கிறது என்ன அர்த்தம், எப்பலாம் வந்து எனக்கு வந்து வண்டி வந்து breakdown ஆகுதோ அப்ப மட்டும் மெயின்டெய்ன் பண்றதா breakdown maintenance சொல்றோம். ஓகேங்களா, that is called breakdown maintenance. அதான் சொல்லிருக்காங்க machine get repair and its right. Next maintenance will be done only when the machine breaks down again. Okay la, so machine வந்து பாத்தீங்கன்னா break ஆகுது அப்ப நான் என்ன பண்றேன் மெயின்டைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா எப்ப நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா எப்போ வந்து அடுத்து பிரேக் ஆகுது அப்பதான் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா, சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் மெயின்டெனன்ஸ். இது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் நீங்க ஷெட்யூல் மெயின்டெனன்ஸோ பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸோ நீங்க சின்ன சின்ன ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமான காஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபினான்சியலா கரெக்டா இருக்காது. ஓகேங்களா, அதனால தான் என்ன பண்றாங்க பிரேக்டவுன் மெயின்டெனன்ஸ் போவாங்க. ஓகேவா, அப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா வந்து பிரேக்டவுன் மெயின்டெனன்ஸ் இஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் அப்படின்னு சொல்றாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் லெவல் இண்டஸ்ட்ரீஸ், இல்ல கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான முக்கியமான ஏரியாஸ்ல ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற கொஸ்டின் ஏரியா கொண்டு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் நமக்கு என்ன பண்ணுவோம் இந்த பிரேக்டவுன் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அதிகபட்சம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ங்கிறது என்ன அர்த்தம், ஸோ பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னது, ஸோ வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அதே மாதிரி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அதான் அதோட சிம்பிளான பிரின்சிபல். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஒரு பிரேக்டவுன் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் அன்ஆன்டிசிபேட்டட் மீன்ஸ் சடன் பிரேக்டவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க் ஷாப்ல மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கு, சடனா வந்து பிரேக்டவுன் ஆகுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி. ஏன் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஏன்னா நீங்க முன்னாடியே மெயின்டைன் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேக்டவுன் அப்ப நடக்கக்கூடிய அந்த லாஸ் வந்து கண்டிப்பா நடக்காது. கரெக்ட்டுங்களா, எஸ் அன்சர்டனிட்டி நடக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம் we are getting the maximum productivity, நம்ம ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணா கிடைக்கும். ஓகேங்களா, எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மெயின்டைனிங் த மெஷின் ரெக்கார்ட். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு யூ நீட் டு மெயின்டைன் த மிஷின் ரெக்கார்ட். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷின் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்றேன், அதுக்கப்புறமா வந்து அதுக்கான டியூரேஷன் இப்போ எக்ஸாம்பிள் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 years அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ 10 years முன்னாடி என்ன பண்ணணும் யூ ஷுட் மெயின்டைன் அகெயின் இல்லையா. எஸ், அதனால நீங்க ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிடணும். அதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் த இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் ஆயில் ஊற்றணும், 100 லிட்டர் ஆயில் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணணும் யூ நீட் டு செக் தி டெய்லி பேசிஸ் அண்ட் வீக்லி பேசிஸ் அண்ட் மந்த்லி பேசிஸ் அந்த 100 லிட்டர்ஸ் ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ப்ரிப்பரிங் செக்லிஸ்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா, செக்லிஸ்ட் வச்சு நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸா இருக்கணும், வீக்லி பேஸா இருக்கணும், மந்த்லி பேஸா இருக்கணும், 3 பேஸாவும் இருக்கணும். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல இருக்கிற அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம பிளான் சேஃப்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி மிஷின் ஆக்சிடென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால பார்க்கறது பிளான் சேஃப்டிங்கிறத பார்க்கும்போது நம்ம 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். ஒன்று ஹியூமன் ஆஸ்பெக்ட், ஒன்று எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு பிளான்ட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹியூமன்ஸ் ஏதாவது கொலாட்டரல் ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா ஏதாவது மிஷின்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்கனாமிக்கல் கொலாட்டரல் நடக்கலாம். ஓகேவா, அதனால தான் நம்ம 2 வகையில பார்க்குறோம். ஒன்று வந்து ஹியூமன் ஆஸ்பெக்ட், அனதர் ஒன் இஸ் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஹியூமன் ஆஸ்பெக்ட்ங்கிறது என்ன அர்த்தம், இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது இறந்துறது தட் இஸ் கால்ட் ஹியூமன் ஆஸ்பெக்ட். இல்லை எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ங்கிறது என்ன அர்த்தம், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எரிஞ்சு போறது, அதில் வந்து நிறைய பொருள் சேதம் நடக்கிறது, அதான் வந்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்போ 2 ஆஸ்பெக்ட் தான் நம்ம இந்த பிளான் சேஃப்டிங்கிற விஷயத்தையே பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்க்குறோம். காஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அப்போ அதில் நான் என்ன மாதிரியான காஸ்ட் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை போயிருச்சு அப்படின்னா, ஒரு மிஷின்ல மாட்டி ஒரு கை போயிருச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேவுட் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போச்சு அப்படின்னா அதில் என்ன மாதிரியான காஸ்ட்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா we have 2 types of cost involving, one is a direct cost and one is indirect cost. டைரக்ட் காஸ்ட்ங்கிறது என்ன அர்த்தம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி நடந்துருச்சோ அவர் டைரக்டா நான் வந்து ஸ்பெண்ட் பண்றது டைரக்ட் காஸ்ட்னு சொல்றோம். ஓகேங்களா, இன்டைரக்ட் காஸ்ட்ங்கிறது என்ன அர்த்தம், அவர் செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தர் செஞ்சுட்டே இருப்பாரு, இல்லை அவருக்கும் வந்து வேலை செய்யாமலே நான் சம்பளம் கொடுத்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் காஸ்ட் சொல்ல போறோம். டைரக்ட் காஸ்ட்ல பாருங்க, டைரக்ட் காஸ்ட்ல பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு ஏதாவது வந்து நடந்துருச்சு அப்படின்னா வந்து மீன்ஸ் என்னன்னா பர்மனன்ட் இன்ஜுரி ஏதாவது நடந்துருச்சு, பர்மனன்ட் டிசேபிலிட்டி ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் ஒரு காம்பன்சேஷன் சார் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் படி நம்ம என்ன பண்ண வி ஷுட் கிவ் த காம்பன்சேஷன் டு தட் பர்சன். அப்போ அந்த பர்மனன்ட் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன்ங்கிறது கம்ஸ் அண்டர் த டைரக்ட் காஸ்ட். புரியுதுங்களா? டைரக்ட் காஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அவருக்கு நடக்கூடிய மெடிக்கல் இன்ஜுரிஸ் இல்லை மெடிக்கலுக்கான ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம தான் வந்து செலவு பண்ணிக்கிறோம்னா அது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் அண்டர் டைரக்ட் காஸ்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு போய் ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதாகட்டும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் டைரக்ட் காஸ்ட் தான் கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் ஆஃப் நியூ ஒர்க்கர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை பர்மனெண்டாக டிசேபிள் ஆகிட்டாரு அவரால் ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னா அவருக்கு பதிலாக நம்ம நியூ ஒர்க்கர் என்ன பண்ண ரெக்ரூட் பண்ணி ஆகணும் இல்லையா, அந்த காஸ்ட் நம்ம வந்து கம்ஸ் பண்ணுறது டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா லாஸ் டியூ டு திஸ் வேஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல். ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் நடந்திருக்கும் போது அதில் ஏதாவது ரா மெட்டீரியல் லாஸ் ஆனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்அசம்பிளிஸ் லாஸ் ஆனாலோ அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம டைரக்ட் காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, திஸ் ஆர் டைரக்ட் காஸ்ட் இந்த காஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா வேஜ் டு பி இன்ஜூர்டு பர்சன். அதாவது அவர் பர்மனன்ட் டிசபிலிட்டி நடந்துருச்சு ஆனா கவர்மெண்ட் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து வேஜ் கொடுத்துட்டே இருக்கணும் மாசம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு பர்மனன்ட் டிசபிலிட்டியா இருப்பாரு, 6 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அன்ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்க 6 மாசம் யூனிட் டு பே த பேமெண்ட், யூனிட் டு பே த வேஜஸ் இல்லையா. ஸோ அதுக்கு அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து அந்த பிளான்ட் லே அவுட்ல அது வந்து இன்வால்வே ஆகல, ஏன்னா அவர் தனியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கும் பிளான்ட்டுக்கும் அவரால் ப்ராடக்டிவிட்டி நடக்கல இல்லையா, அந்த டிஸ்கால் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வேஜ் பே டு தி எம்ப்ளாயி ஹூ ஸ்டாப்டு ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேஜ் பே டு எம்ப்ளாயினா அவரே தான் தட் பர்சன். ஓகேங்களா? வேஜ் பே டு எம்ப்ளாயிஸ் ஹூ ஸ்டாப்டு த ப்ரொடக்ஷன். ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஜுரி நடந்து ஏதாவது யூனியன் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க யூனியன் ஸ்ட்ரைக் பண்றப்போ நீங்க சம்பளம் கொடுத்தா ஆகணும், அந்த மாதிரியான பர்டிகுலர் வேஜஸ் நம்ம என்ன பண்றோம் இன்டைரக்ட் காஸ்ட் தான் நம்ம என்ன பண்றோம் சேர்க்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வேஜ் டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப். மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க மீன்ஸ் நான் சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஓட்டப்படாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்க ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்க்கு யூ நீட் டு பே த வேஜஸ். ஓகேங்களா? ஸோ அது முக்கியம். அதுவே வேஜஸ் ஆஃப் ஃபோர்மேன். ஃபோர்மேன்னா ஒரு சூப்பர்வைசர் என்ன பண்ணணும் நீங்க வந்து கொடுக்கணும். அப்ப இன்டெரக்டா அஃபெக்ட் ஆகிறது எல்லாமே இன்டெரக்ட் காஸ்ட்னு சொல்றோம், டைரக்டா வந்து அவரு கொடுக்குறது எல்லாமே டைரக்ட் காஸ்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் அண்ட் மேபி கால்குலேட்டட் பை திஸ் ஃபாலோயிங் கேட்டகரிஸ். எப்படிலாம் காஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் பண்றாங்க? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் லேஅவுட்ல உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா என்னெல்லாம் காசு இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 88% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை ஹியூமன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. 88% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை ஹியூமன்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் லேஅவுட்ல உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கான காரணம் என்ன இருக்கலாம்னா 88% வந்து ஹியூமன் எரரா தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க சர்வே பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10% நமக்கு என்னவா இருக்கலாம்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை த மெக்கானிக்கல் ஃபெயிலியர், மிஷின் ஃபெயிலியரா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஃபெயிலியரா இருக்கலாம், மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2% இஸ் காஸ்ட் பை ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டியூ டு நேச்சர். நேச்சர் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஏதாவது நேச்சர் கலாமிட்டிஸ் இல்ல நேச்சரால நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப காஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் இஸ் மேபி கால்குலேட்டட் மீன்ஸ் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா வந்து யாரால நடக்குது அந்த காஸ்ட் அந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் யார் அப்படின்னா 82% ஹியூமன் எரர் தான். அதுபோட்டு 10% நமக்கு என்ன கிடைக்குது, மெக்கானிக்கல் ஃபெயிலியரால நடக்குது. அதுக்கப்புறமா 2% நமக்கு ஆக்சிடென்ட் டியூ டு நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி குயிக் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டே இருக்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்னோட போஸ்ட் பண்ணி இப்போ இதோட போஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிலபஸ்க்கு அடுத்த டாபிக்ல இருந்து நான் வந்து குயிக் ரிவிஷன் கொண்டு வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்பிக்கான மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ட்ரிபிள் இசி அதுக்கான கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து என்கொயரி வேணா வந்து நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். 8190879379 நம்பர் கால் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்மேனுக்கான டெஸ்ட் பேட்சஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் டைம்ல நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட ஆசைப்படுறீங்க இல்லை வந்து ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டீங்க எப்படி ரிவைஸ் பண்ணணும் தெரியல டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டா போதும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த குயிக் ரிவிஷன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் போது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்தர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ணும். அதுக்கப்புறம் வேறலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து போடலாம்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். கண்டினியூஸா படிச்சே இருங்க. இந்த மாதிரியான குயிக் ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.